السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபியீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நல்ல அமல்களை செய்து ரமலானை தொடர்ந்து நாம் கழித்து வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருணும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், 12 தராவீஹை நிறைவு செய்து சூரத்துல் நஹல், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹ்ஃப் ஆகியவைகளை இன்று ஓதப்பட்டிருந்தது. கஹ்ஃப் சூராவினுடைய தொடர்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் நாளை இருக்கும். அல்லாஹ் முழு நசீபை தருவானாக. சூரத்துல் பனி இஸ்ராயில் என்கின்ற இந்த சூரா ஒரு அழகான சூரா. இந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் சூரத்துல் இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சூரா ஆரம்பிக்கும் பொழுதே சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று ஆரம்பிக்கும். மிஅராஜுடைய அந்த ஆயத்து வந்து இந்த சூராவினுடைய துவக்கம். அதனால இந்த சூராவுக்கு மிஅராஜுடைய சூரா இஸ்ரா அப்படிங்கிற அந்த இஸ்ரா என்கின்ற அந்த பெயரை கொண்டே இந்த சூராவுக்கு மறுபெயரும் ஒன்று உண்டு. பனு இஸ்ராயில் என்பதற்கு காரணம் இந்த சூராவிலே ஹசரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டங்கள் குறித்தும் இஸ்ரவேலர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய காரணங்களும் உண்டு. இன்று ஓதப்பட்ட வசனங்களில் துவக்கமாகவே நீங்கள் தராவீஹ் தொழுகையை கூர்ந்து கவனித்திருக்கும் பொழுது தெரியும், குர்ஆன் சம்பந்தமான நிறைய வசனங்களை இன்று ஓதப்பட்டது. அதிலும் குறிப்பாக குர்ஆனை ஓதும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர்ரஜீம் என்று ஓதுங்கள் என்று ஓதும் பொழுது, குர்ஆன் என்பதல்ல, துவங்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றுக்கும் நாம் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் என்னன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதுபோக குர்ஆன் சம்பந்தமான நிறைய விஷயங்கள், அதில் குறிப்பாக இன்று நாம் பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு அழகான ஒரு ஆயத்து எது என்றால், அல்லாஹ் ஓதப்பட்ட சூரத்துல் பனி இஸ்ராயில 45 வசனத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புரட்டி பார்க்கும் பொழுது தெரியும், வைதா கரஅத்தல் குர்ஆன், நபியே நீங்கள் குர்ஆனை நியமமாக ஓதி வந்தால், ஜஅல்னா பைனக உங்களுக்கு மத்தியில், மறுமை நாளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் மத்தியிலும், உங்களுக்கும் காஃபிர்களுக்கும், மறுமை நாளை ஆகிரத்தை ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியிலும், நாம் ஹிஜாபம் மஸ்தூரா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு திரையை நாம் போடுகிறோம் ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு அழகான ஆயத்து. குர்ஆனை நீங்கள் நியமமாக ஓதி வரும் பொழுது உங்களுக்கும் ஆகிரத்தை ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியிலும் ஒரு ஹிஜாப் மஸ்தூர். ஹிஜாப் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹிஜாப் என்றால் பெண்மை தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஹிஜாப் என்றால் ஒன்றை மறைப்பது. கண்களில் இருக்கக்கூடிய ஹிஜாப் என்பது புருவத்திற்கு சொல்வார்கள் அரபியில். இந்த புருவம் மறைக்கிறது இல்லையா, பாதுகாப்பதற்காக மேல் மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் சிமிட்டு வரும் இல்லையா, அப்ப அதற்கு ஹிஜாப். ஹிஜாப் என்றாலும் ஒரே அர்த்தம்னா, மஸ்தூர் என்றாலும் ஒரே அர்த்தம்னா, மஸ்தூர்னா சுத்தர், சுத்தரான்னு சொல்லுவாங்க இல்லையா, மறைப்பு. நம்ம வீட்டுல திரடி இருப்போம் இல்லையா, ஒரு திரை போட்டு விடுவோம், அங்க இருக்கிறவங்க யாரும் தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதுக்கு பேரு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப ரெண்டுக்குமே உண்டான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்றான். குர்ஆன் ஓதுபவர்களுக்கு இந்த நியமமாக ஓதிக்கொண்டு தொடர்ந்து ஓதிக்கொண்டு வருபவர்களுக்கு நான் தருகிறேன், நாம் ஆற்றுகிறோம் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த கண்ணீர்களோ அல்லது அவர்களுடைய கர்வ பார்வைகளுக்கோ அவர்களுடைய சதி திட்டங்களுக்கோ குர்ஆன் ஓதுபவர்களுக்கு இது ஏற்படாது. அப்படி ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஓதுபவர்களுக்கு தருகிறான். அதுல நம்ம பிரபலியமாக நம்ம சில விஷயங்களை தகவல்களை சொல்லக்கூடிய வரிசையில நம்ம ஏற்கனவே அதிகமாக சொல்லி இருக்கிறோம். இந்த அபு அபு லஹபனுடைய மனைவி, அவர் அந்த அம்மா பேர் அர்வா என்று சொல்வார்கள். அதனுடைய அசல் பேர் உம்மு ஜமீல். அதனுடைய அசல் பேரு உம்மு ஜமீல். அபுல் லஹபுடைய மனைவி ரொம்ப பணக்கார திமுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமா இருந்தது மக்கள் கொப்பாறுகள்ல. யார்கிட்டதான் இருந்தது? அபுலஹப்கிட்டதான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தப்பத்தியதான் அபி லஹபுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல என் கணவனை பற்றி இறக்கி இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆயத்தை சொல்றாங்களே, இவரை நான் சும்மா விடக்கூடாது, நான் கொல்லாம விடமாட்டேன்னு ஒரு பெரும் பாறையை கொண்டு போனாங்களாம். பெரும் பாறையை கொண்டு போனாங்க அந்த பெண்மணி உம்மு ஜமீல். அங்க எல்லாரும் அசல் பேர் வந்து அர்வான்னு சொல்லுவாங்க. அர்வா அப்படின்னு சொன்னா ஐந்து ராவே, நாம இந்த இளநி வைக்கிற அருவா கிடையாது, இது வந்து அருவா. அந்த பெண்மணி பெரும் பாறை கொண்டு போகும் பொழுது ரசூலுல்லாஹ் எங்க இருக்குன்னு பார்க்கும் பொழுது சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு இருக்கிறார்கள். தெரியும், யார் ரசூலுல்லாஹ் நம்ம வர்றதே ரொம்ப கோபத்துல வருது, நம்ம ஏதாவது செய்யணுமே, நான் உங்களை ஏதாவது செய்யணுமே, இது எப்படியாவது பாதுகாக்கணுமே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை முன்னாலேயே அறிவிக்கப்பட்டவர்கள். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னாங்க. நாயகமே நம்மை தவிர இங்கு யாருமே கிடையாது, நம்ம ஒரு பெரும் பாறையை ஒரு பெரும் கல்லை கொண்டு வருவதற்காக செல்கிறது, அதனுடைய கோபம் உக்கிரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னாங்க, எது நடந்தாலும் நீங்க இங்க எதுவும் கண்டுக்கவே கூடாது, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கணும், நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கலாம் சரின்ட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உத்தரவின் பேரால் அமைதியாக நிற்கிறார்கள். செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முன்னோக்கி வரக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட வர்றா, ரொம்ப கிட்ட வந்தா, கிட்ட வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு கொண்டே இருந்தாங்க. கிட்ட வந்து அந்த பாறையை ஓங்கி அடிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேன்னு கேட்டாங்க. அபூபக்கர் மட்டும்தான் நிக்கிறாங்க. நம்ம கேக்குது, உன் கூட இருந்தாங்களே சாதிக் முஹம்மது, எங்கே முஹம்மது, எங்க உன்னுடைய நண்பர் எங்க அப்படின்னு கேட்டுச்சு. செய்தா அபூபக்கர் சித்திக்கு ஒண்ணுமே புரியல. அருமிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னாடி இப்படி நிக்கிறாங்க, எனக்கும் அந்த பெண்மணிக்கும் மத்தியில ரசூலுல்லாஹ் இங்க நிக்கிறாங்க, ஆனா என்னை தெரிகிற அந்த கண்களுக்கு யாரும் தெரியவில்லை. அருமிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் மறைத்து விட்டார். பெருமக்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க, பொய்யும் சொல்லக்கூடாது, இங்க இல்ல இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இதாயிடும். ஏன்னா சித்தீக்கள் அக்பர் இல்லையா, அவங்க உண்மை சொல்லப்படுகிறார் இல்லையா, அல்லாவுக்குத்தான் நன்கு தெரியும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அல்லாவுக்குத்தான் தெரியுமா அப்படின்ட்டாங்க. அப்படியே ஓங்கி கீழே போட்டு போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் இப்படி ஒரு பாதுகாப்பு என்றால், ஹிஜாப மஸ்தூர், அவர்களுக்கு முன்னால் நாம் நின்றாலும் கூட பல்வேறு ஆபத்துகளை குர்ஆன் நமக்கு தடுக்கும். பெருமக்களே, குர்ஆனை ரசனையுடன் ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக இன்று வலியுறுத்தப்பட்ட ஒரு ஆயத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே ஒரு குர்ஆனை ஓதுவது மட்டுமல்லாமல் கேட்பார்கள், ஓத சொல்லி கேட்பது. சில மாதிரி எத்தனையோ பேர் ஓத முடியாது, ஓத மாட்டாங்க. குர்ஆனை கேட்பது என்பது ஒரு சுன்னத்து. எத்தனை பேர் குர்ஆனை கேட்கிறோம், குர்ஆனை ஓத சொல்லி கேட்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த ரமலான் மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதுவார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளை விட்டு பிரியும் பொழுது கடைசி ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு குர்ஆன் ஓத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்பாங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து உட்கார்ந்துட்டு, நீங்க குர்ஆன் ஓதுங்களே நான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. சைதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபகத் உன்ஸில அலைக்கல் குர்ஆன், நாயகமே உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கி இருக்குது, நீங்க ஓதுங்க நாங்க கேட்கிறோம் அப்படின்வாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுது சல்லல்லாஹு சொல்லுவாங்க, இல்ல எனக்கு ஒரு குர்ஆனை கேட்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கு, அது உங்க குரல்ல கேட்க வேண்டும் என்ற ஆசையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிமையாக ஓதுவார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.
குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அப்படியே ஓதுபவர்கள் இப்னு மஸ்ஊத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வே உபை இப்னு கஅப் நீங்கள் ஓதுங்கள் என்று எனக்கு உத்தரவிடுகிறார் என்று ஜிப்ரீல் சொல்கிறார்கள் என்று ஒரு சஹாபியை சொல்லி வலியுறுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஓதுங்க, நான் விரும்புகிறேன், நான் கேட்பதை ஜிப்ரீல் விரும்புகிறார், ஜிப்ரீல் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்வார்கள். அபூ முஸ்லிம் அஸ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஓதும் போது ஒவ்வொரு ஆளும் ஓதுவதிலும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். அப்தான் ஓதும் போது ஒரு டேஸ்ட் வரும், இமாம் ஓதும் போது ஒரு டேஸ்ட் வரும், வாப்பா ஓதும் போது ஒரு டேஸ்ட் வரும், மகன் ஓதும் போது ஒரு டேஸ்ட் வரும், மனைவி ஓதும் போது ஒரு டேஸ்ட் வரும், உம்மா ஓதும் போது வரும். ஆனால் ஓதணும், பள்ளியில மட்டும் ஓதி கேட்பது அல்ல, இது வீட்டிலையும் ஓதி கேட்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு மஜ்லிஸுக்கு போனா இப்படி கேட்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத சொன்னாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து நிசாவை ஓத ஆரம்பிச்சாங்க. சூரத்து நிசா ஓதிக்கொண்டே இருந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இன்பமாக கேட்டுட்டாங்க. இப்ப சரியாக 41வது வசனம் சூரத்து நிசாவில 41வது வசனம் வருது. இப்ப கைஃபைதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலா ஷஹீதா அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எல்லாம் நனைந்து கீழே அப்படியே குனிந்து குறுகி போயிருந்தாங்க. யார சொல்லல்லா என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு புடிச்சு எழுப்பினாங்க. ஏன் நாயகமே, இவ்வளவு அழகா இருந்தீங்களா, அமைதியா தானே இருந்தது, நல்லா தானே இருந்தது, இல்ல இந்த ஆயத்தை நீங்க சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான், இப்ப கைஃபைதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு ஷஹீதை நாம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்திற்காக ஒரு சாட்சியாளரையும் கொண்டு வருவோம். உங்களையும் இந்த உம்மத்திற்கு சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என சொல்லி மறுபடியும் அல்லாஹ் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், இதுல என்ன இருக்கிறது, எனக்கு புரியவில்லை நாயகமே என்று கேட்பார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு உம்மத்திற்கும் பனி இஸ்ரவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நபியாக அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மத்திற்கு சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த மஹ்ஷரில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. உம்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. என்ன நடந்ததோ ஒவ்வொரு உம்மத்தை பற்றியும் அந்த நபி அப்படியே ஓபன் டாக் பண்ணுவாங்க அல்லாஹ்ட்ட. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கன்னா, என் உம்மத்தை நான் நிறைய எடுத்து சொன்னேன், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை, நிறைய பேர் வழிபட்டு போனார்கள், நான் கொண்டு வந்ததை அவர்கள் செவிமடுக்கவில்லை என்றே சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதே போன்று என்னுடைய உம்மத்திலும் அல்லாஹ் எழுப்பி நின்று கேட்பான், நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் என் உம்மத்திற்கு, எல்லாவற்றையும் எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது, எது ஒழுக்கம் எது தொழுகை எது பருது, எல்லாவற்றையும் முழுமையாக வாழ்வியலை கற்றுக் கொடுத்தேன். ஆனால் என் உம்மத்தில் மக்கத்து குறைச்சிகள், காபிர்கள், அபூஜஹல் போன்று, துபாவை போன்று, உருவாவை போன்று இவர்கள் யாரும் என் பேச்சை கேட்கவே இல்லை, நான் சொல்லியும் கேட்கவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்பி என்னை கேட்கும் பொழுது என் உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவே நான் இவர்களுக்கு சாட்சி சொல்ல நேரிடுமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். காஃபிர்களுக்கு எதிராக, முஷ்ரிக்களுக்கு எதிராக என்று பார்க்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கறாங்க, என் உம்மத்திற்கு எதிராக நின்று நான் சாட்சி சொல்ல வேண்டுமே, அந்த நிலையை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, என் உம்மத்திற்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவதா, என் உம்மத்திற்கு நான் பேராக கொண்டவனாயிற்றே, இப்படி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி இருக்கானே என்று சொல்லி மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். பெருமக்களை குர்ஆனை எடுத்து படிக்கணும், குர்ஆனை வாசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே தான் சொல்றாங்க, குர்ஆனை கேட்கும் கேட்கிற பொழுது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்துகள், உங்களுக்கு பிரியமான சூராக்கள் எடுத்து படிக்கணும். குர்ஆனை படிக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு டைரி வச்சுக்கணும், நல்ல கவனமா கேளுங்க, கொஞ்சம் செய்யுங்க, ஒரு நாள் 40 நாள் ஒரு நாள் செய்யுங்க, 40 நாள் அந்த டேஸ்ல நீங்க அனுபவிச்சிடணும். சும்மா குர்ஆனை தெரிஞ்சு உங்க கண்ணை என்ன ஆயுத படிங்க, தர்ஜுமாவை படிங்க, ஒரு ஒரு உணர்வு ஏற்படும்.
சொர்க்கத்தை பற்றி வாசிக்கும் பொழுது சொர்க்கம் இப்படி இருந்தது, எனக்கு இந்த உணர்வு ஏற்பட்டுச்சு, அதாவது பற்றி பேசும் பொழுது எனக்கு ஏற்றது என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆயத்து பாபாசில்மி இஸ்லாத்துல முழுமையா வாங்கன்னு சொல்லி ஒரு ஆயத்து, ஏதாவது ஒரு ஆயத்து நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அல்லாஹுடன் அல்லாவுடைய கலாச்சாரம் அது எழுதுல, அது எழுதி பாருங்க, எழுதி கொண்டே வாருங்கள், உணர்வுகளை எழுதுங்கள், குர்ஆனை வாசித்து அந்த உணர்வுகளை எழுதி வாருங்கள். ஏனென்றால் அந்த உணர்வுகள் தான் அல்லாஹ் நம் நீங்க பேசி பெற்ற அற்புதமான இபாதத். அது இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுடைய ஈமானை மேம்படுத்திக் கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வு பூர்வமாகவே குர்ஆனுடைய விஷயத்தில் இருந்தார்கள். குர்ஆனில் இன்று ஓதப்பட்ட அதே பனு இஸ்ராயலுடைய சூராவில் கடைசியா 107வது ஆயத்து, இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம், நிச்சயமாக இதற்கு முன்னால் உள்ள ஞானிகள் யார் என்றால் அவர்களுக்கு ஓதப்பட்டால் யஹிர்ரூனல்லில் அதுகானி சுஜ்ஜதா, அவர்கள் ஓதிய வசனங்களை கேட்டு நடுங்கி போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் குப்புற விழுந்து சுஜூதுல விழுந்துருவாங்க. ஓதுறத சரியாக கேட்டார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் என்று இன்னைக்கு ஓதப்பட்ட அதே பனு இஸ்ரவேல் சூராவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதப்படுவதற்கு சம்பந்தமாக சொல்கிறான். எனவே பெருமக்களே, ஓதுவது என்பது ஒரு ரகம், ஓத கேட்பது என்பது அது அதை விட பேரின்பம், கேட்பதிலே அதை பார்த்து படிப்பதும் அதை உணர்வு பூர்வமாக வாழ்க்கையில கொண்டு வருவதும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் நல்ல நசீபை நமக்கு தருவானாக. எந்த குர்ஆனை அல்லாஹ் ரூஹு என்று சொல்லி இருக்கிறானோ, நம்முடைய ரூஹு பிரிந்தாலும் மன்னரையில் குர்ஆன் என்கின்ற ரூஹோடுதான் நாமும் இருப்போம் என்கின்ற நல்ல எண்ணத்துடன் நல்ல நண்பனாகிய குர்ஆனை தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க நாம் தொடர்பு கொள்வோம். அல்லாஹ் அத்தகைய நல்ல தொடர்புடைய அற்புதமான வழிகளை, நேர் வழியை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.